வெல்கம் டு சிபி உலகம். நான் எதுக்காக இப்போ ரெடி ஆகியிருக்கேன்னா, எங்கள் ஏரியாவில் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டதுனால, கெஞ்சி கூத்தாடி கேட்டதுனால போகலாம் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட நான் ரெடி ஆகியிருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் நம்பவும் மாட்டீங்க, அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். எங்கள் ஏரியாவில் புதுசாக எந்த ஷாப் ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் ஃபஸ்ட் டேவே போயிடுவோம். எதுக்காக தெரியுமா? ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்க, அதுக்காக தான். அப்படி தான் ஆர்ஆர் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் டேவே போனோம். லட்டு மிக்சர்லாம் வச்சு ஒரு பிளேட்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ்லேருந்து ஸ்மார்ட் பாயிண்ட்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் தான் எங்கள் ஏரியாவில், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே வேறு நிறைய ஆஃபர்ஸ்லாம் அடிக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே வேறு, என்ன ஆஃபர் போகுது, ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட் தருவாங்களா என்ன தெரில. எதுவாக இருந்தாலும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அதுக்காக தான் கிளம்பு போகிறோம், அதனால தான் ரெடியாக இருக்கும். இப்போ உடனே கிளம்பணும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம எப்பவுமே இப்படி தான், டைமை கீப்அப் பண்ணுறதே இல்லை. பட் அதை நம்ம ஃபஸ்ட்டு பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், வளர்க்கணும். பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், பாய் அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம கடைக்குள்ளே போய் கடை எப்படி இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா, சேலையூரில் அகரம்டன் ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட் டே ஓப்பனிங் வந்து செப்டம்பர் 25th தான். இப்போ நான் கடைக்குள்ளே போயிட்டு எல்லா திங்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கடையை பார்த்ததும் ஃபஸ்ட்டு என்ன தோணுச்சுன்னா, நார்மலான ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. மற்ற ரிலையன்ஸ் மார்ட்டெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்குலாம் பெருசாக இல்லை. இது ஒரு நார்மலான ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அதில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வழியில் ஒருத்தர் போனாங்கன்னா இன்னொருத்தங்க வர முடியாது. ஒருத்தங்க வழி விட்டால் தான் அடுத்தவங்க போக முடியும். அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. பட் ஒரு நார்மலான சூப்பர் மார்க்கெட்டில் என்ன திங்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்தோன்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கும். நான் வந்து ஏற்கனவே எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன்னா எனக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படலை. சரி, எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் வாங்கி வைக்க வேண்டாம், நம்ம கடை நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், இதை விட நல்ல ஆஃபர் கூட வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொஞ்சமாக திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சில திங்ஸுக்கு மேலாம் 5% விட, எம்ஆர்பியிலேருந்து 5% விட கம்மியாக கூட ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சில திங்ஸுக்கு கொஞ்சம் நல்ல ஆஃபர் மாதிரியும், சில திங்ஸுக்கெலாம் 1 ரூபா 2 ரூபா குறையிறது கூட 50 பைசா குறையிற அளவுக்குலாம் இருந்துச்சு. நார்மலாக வெளியில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா கூட இப்போ ஒரு பிஸ்கட் வாங்கினோன்னா 50 பைசா நமக்கு கம்மியாக தான் தராங்க. ஸோ எனக்கு இந்த ஆஃபர் வந்து பெருசாக தெரியலை. பட் இது நல்ல ஆஃபர் தானா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சம்டைம்ஸ் 50% ஆஃபர்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த சேலையூர் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓவராலாக நம்ம மந்த்லி பட்ஜெட்டுக்கு நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த கடையில் நிறைய குட் லைஃப் பிராண்டில் உள்ள ப்ராடக்ட் தான் நிறையா இருந்துச்சு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் நிறையாவே இருந்துச்சு. ஸோ என்ன திங்ஸ்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், எல்லாமே இருந்துச்சு.
அப்புறமா வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் மில்கி ப்ராடக்ட்ஸு, அப்படி எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வாங்கிட்டு, அப்புறம் ஐஸ்கிரீமில் வேறு ஆஃபர் போட்டிருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ ஐஸ்கிரீம்லேயும் ஒன்று தூக்கிட்டு அப்படியே பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லக்கேஜை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறமா இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாம் வாங்கிட்டோமான்னு சொன்னால் இல்லை, கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு காமிக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சிஜோட பர்த்டேக்கு சும்மா சாக்லேட் கொடுக்கறதுக்காக அதையும் வாங்கியாச்சு. மயோனீஸ், அப்புறம் நூடுல்ஸு, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம், ரொம்ப வாங்கலை, பெருசாக தேவைப்படல. இப்போ நம்ம ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களேன்னு போனோமா, இட்லி ரைஸ் இது, அப்புறம் வேறு என்ன பெருசாக வேறு எதுவும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். இந்த ஜூஸு, அப்புறமா இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச், இது நல்லாயிருக்கும் ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதில் வந்து பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க. நம்ம என்ன நினச்சி போகணுமோ அது நமக்கு கிடைக்கல. நமக்கு ஃபஸ்ட் டே வரும்போது ஏதாவது ஸ்வீட்டெல்லாம் தரணுமா தர வேண்டாமா, ஆனால் அவங்க தரவே இல்லை. பட் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கூப்பனை கொண்டுட்டு போனோம்னா இதுக்குள்ளே அந்த கூப்பன் இருக்கான், 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம் நெக்ஸ்ட் டைம் கொண்டுட்டு போனாதான். ஒரு ஸ்வீட் கூட தரல, இங்கே ரொம்ப ஃபீலிங்ஸாக போச்சுது. இது வந்து எங்கே இருக்குன்னா சேலையூரில் இருக்குது, சேலையூரில் இருக்கிற பிராஞ்சு தான் இது. அப்புறமா 5% எம்ஆர்பியிலேருந்து 5% எல்லா ப்ராடக்ட்டுக்கும் கம்மி பண்ணல, கொஞ்சம் ப்ராடக்ட்டுக்கு அதை விட கம்மியாகவும் கம்மி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நான் வந்து இனிமே தான் பில்லை செக் பண்ணணும். நெட் ப்ரைஸ் வேல்யூ அதே தான் போட்ட மாதிரி தெரியுது. இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பில் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல. மற்ற ஷாப்லலாம் சாதாரணமாக போய் வாங்கினாலும் ஓரளவுக்கு கம்மி பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் எனக்குலாம் தெரியுது. ஒருவேளை இதை விட நல்ல ஆஃபர்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்தேன், நல்ல ஆஃபர்லாம் போட்ட மாதிரிலாம் காமிச்சாங்க. அப்படிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம போய் வாங்கினோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். மற்றபடி இன்றைக்கி நல்லா கூட்டம், ஃபஸ்ட் டே ஓப்பன் பண்ணாலும் என்ன மாதிரியே நினச்சி நிறைய பேர் வந்துட்டாங்களா என்னன்னு தெரில, ஆனால் நல்லா கூட்டம். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம், அது மெல்ட் ஆகிட்டு அதனால ஓடி போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல ஆஃபராக இல்லையா என்ன அப்படின்னு எனக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான், அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்ல உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் பாய்.